வழியில் வாழ்வு தேடிடும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பாஜகவுக்கு தெரிந்தது நேரிய வழியல்ல குறுக்கு வழி மட்டும்தான் அவர்கள் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பது அப்படித்தான் இதுதான் பாஜகவுக்கு தெரிந்த ஒரே வழியாகும் அதைத்தான் மெய்ப்பித்திருக்கிறது சண்டிகர் மேயர் தேர்தல் என குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும்பான்மை பெற்று மேயராக ஆகியிருக்க வேண்டிய கட்சி ஆம் ஆத்மி ஆகும் ஆனால் கோல்மால் வேலைகளை பார்த்து மேயர் பதவியை கைப்பற்றியிருக்கிறது பாஜக இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியதையும் முரசொலி குறிப்பிட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாம் ஒற்றுமையாக நின்றுவிட்டாலே அது பாஜகவை மன ரீதியாக பலவீனப்படுத்திவிடும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சண்டிகர் மாநகர மேயரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடக்க இருந்தது ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது பாஜகவுக்கு பதினான்கு கவுன்சிலர்கள் ஆதரவு இருந்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு பதிமூன்று உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டதால் மேயர் பதவியை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் நிலைமை உருவானது இந்தியா கூட்டணியின் முதல் வெற்றியாக இது அமையப் போகிறது என்று வடமாநில ஊடகங்கள் எழுதினார்கள் உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா தேர்தலையே ரத்து செய்ய வைத்து விட்டார்கள் தேர்தல் நடந்திருந்தால் இந்தியா கூட்டணி தான் வென்றிருக்கும் ஒரு மேயர் தேர்தலையே கேன்சல் செய்கிறார்கள் என்றால் பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்தாக வேண்டும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததை முரசொலி விளக்கியுள்ளது சண்டிகர் தேர்தலில் இப்போது பாஜகவை விட்டது எப்படி வென்றது ஆம் ஆத்மியைச் சேர்ந்தவர்கள் காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் பாஜகவுக்கு கட்சி மாறிவிட்டார்களா இல்லை மாறாக அவர்கள் அளித்த வாக்குகளை செல்லாது என்று ஆக்கிவிட்டு பாஜக வென்றதாக அறிவித்து விட்டார்கள் இதைவிட மகா கேவலம் இருந்திருக்க முடியுமா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது ஜனவரி முப்பது அண்ணல் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டனர் அதே நாளில் ஜனநாயக படுகொலையை நடத்தியிருக்கிறது பாஜக என்றும் முரசொலி விமர்சித்துள்ளது சண்டிகர் மாநகராட்சியில் மொத்தமுள்ள முப்பத்தி ஐந்து இடங்களில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி இருபது இடங்களை பெற்றுள்ளது பாஜக பதினான்கு கவுன்சிலர்களையும் சிரோன்மணி அகாலி தளம் ஒரு கவுன்சிலரையும் பெற்றுள்ளது மேயர் பதவியை ஆம் ஆத்மி கட்சியும் இரண்டு துணை மேயர் பதவிகளை காங்கிரஸ் கட்சியும் பிரித்துக்கொண்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இந்தியா கூட்டணி வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் இது ஜனவரி பதினெட்டு அன்று தேர்தல் நடந்திருக்க வேண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலையில் தேர்தல் அதிகாரியை உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி வரவிடாமல் தடுத்துவிட்டது பாஜக பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு தேர்தலை ஒத்திவைத்தார்கள் ஆனால் திடீரென்று ஜனவரி முப்பதாம் தேதியே தேர்தலை நடத்திவிட்டார்கள் தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி இருபது வாக்குகளையும் பாஜக பதினாறு வாக்குகளையும் பெற்றது ஆனால் எட்டு வாக்குகளை செல்லாது என அறிவித்து பாஜக குறுக்கு வழியில் வெற்றி பெற்றது என்று அக்கட்சியின் மோசடித்தனத்தை முரசொலி அம்பலப்படுத்தியுள்ளது இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் எட்டு பேர் வழங்கிய வாக்குகளை செல்லாது என்று தேர்தல் அதிகாரி அறிவித்துவிட்டார் பாஜகவின் மகா திருட்டுத்தனம் அல்லவா இது மோடி தேர்தலா மோசடி தேர்தலா என்று எதிர்கட்சிகள் கேட்பது உண்மைதானே என்று முரசொலி வினவியுள்ளது முதலமைச்சரும் அம்மாநில ஆம் ஆத்மி தலைவருமான பகவந்தமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் ஜனநாயகத்தில் இன்று கருப்பு நாள் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்பு மத்திய பிரதேசம் கோவா மகாராஷ்டிரா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக இதுபோன்ற செயலில்தான் ஈடுபட்டது இப்போது சண்டிகரில் மேயர் பதவியை பாஜக உள்ளது இதுதான் பாஜகவின் வரலாறு என்றும் பகவந்த் மான் விமர்சித்துள்ளார் என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டின் ஜனநாயகத்தை பாஜக விழுங்கிக் கொண்டிருக்கிறது மூர்க்குத்தனமான அதிகாரம் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் அழிவை ஏற்படுத்திவிடும் என்று சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் எச்சரித்துள்ளார் இது அனைவருக்குமான எச்சரிக்கை என்று சொல்லியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி சண்டிகர் மேயர் தேர்தலில் குறுக்கு வழியில் பாஜக வெற்றி பெற்றதை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது வாக்குச்சீட்டுகளில் தேர்தல் அலுவலர் திட்டமிட்டை திருத்தம் செய்துள்ளார் என்று ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது வாக்குச்சீட்டுகளில் தேர்தல் அதிகாரி அனில் மஷி திருத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது என குறிப்பிட்டுள்ள முரசொலி பாஜகவின் மோசடியை விளக்கியுள்ளது காங்கிரஸ் ஆம் ஆத்மி உறுப்பினர்களின் எட்டு வாக்குகளை செல்லாது என தேர்தல் அதிகாரி அறிவித்தார் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு பன்னிரண்டு வாக்குகள் மட்டுமே கிடைத்திருப்பதாகவும் பாஜகவுக்கு பதினாறு வாக்குகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இறுதியில் சண்டிகர் மேயர் பதவியை பாஜக கைப்பற்றிவிட்டதாக அறிவிக்கப்பட்டது அதாவது இருபது வாக்குகளை பெற்ற இந்தியா கூட்டணி வாக்குகளில் எட்டு வாக்குகளை செல்லாது என்று ஆக்கி பாஜகவை வெற்றி பெற வைத்துள்ளார்கள் சண்டிகர் மேயர் பதவியை குறுக்கு வழியில் பாஜக கைப்பற்றியிருப்பது வெட்கக்கேடான ஜனநாயக விரோத செயல் நாடாளுமன்ற பொது தேர்தலில் எந்த கீழ்நிலைக்கும் பாஜக செல்லும் என்பதற்கு சண்டிக்கர் ஒரு எடுத்துக்காட்டாகும் ஒரே ஒரு மேயர் தேர்தலிலேயே இத்தனை மோசடிகள் முறைகேடுகள் தில்லுமுள்ளுகள் என்றார் நாடாளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தல்களில் பாஜகவின் செயல் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை சொல்லத் தேவையில்லை ஒற்றுமையின் மூலம் மட்டுமே இத்தகைய மோசடித்தனங்களை வீழ்த்த முடியும் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது